ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இலவச வீடு வழங்குவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுவும் 10,000 நபர்களுக்கு வழங்கப்படும் அப்பு என்று சொல்லியிருக்காங்க. யார் இந்த 10,000 நபர்கள், யாருக்கெல்லாம் இந்த இலவச வீடு கிடைக்க போகுது, இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் எதிர்க்கட்சியினரை கடுமையாக விமர்சித்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதற்கு மத்தியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை ஒவ்வொரு கட்சியினரும் வெளியிட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் தங்கள் ஆட்சி தமிழகத்தில் அமைவதால் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தருவதாக ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. அதில் மக்களை கவர் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மக்களை கவர அனைத்து கட்சியினரும் மக்களை தேடி நேரடி தேர்தல் பிரச்சாரத்தில் களம் இறங்கி உள்ளனர். இந்த நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 1 லட்சம் வரை கடன் பெற்று இருந்தால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் என உறுதியளித்தார். மேலும் விவசாயிகளுக்கு மின்சாரம் 750 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தப்படும் எனவும், கைத்தறி மற்றும் கூலி தொழில் செய்யும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு மழைக்காலம் நிவாரணம் ரூபாய் 5,000 வழங்கப்படும். தமிழ்நாடு பஞ்சு கொள்முதல் கழகம் ஏற்படுத்தப்பட்டு தேவையான பஞ்சினை பஞ்சு உற்பத்தி காலத்திலேயே கொள்முதல் செய்து இருப்பு வைப்பதன் மூலம் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மேலும் கைத்தறிக்கு வரிவிலக்கு, கைத்தறி ஆடைகளுக்கு வரிவிலக்கு வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். கைத்தறி மற்றும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டு அதிலும் குறிப்பாக 10,000 நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். ஸோ இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, நெசவாளர்களுக்கு 10,000 நபர்களுக்கு பசுமை வீடு வழங்குவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் நெசவாளர்களுக்கு 5,000 வந்து நிவாரணத் தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கூடவே 750 யூனிட்டாக இருந்த மின்சாரம் 1,000 யூனிட்டாக மின்சாரத்தை வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயும் மக்கள் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும், இந்த சலுகை எல்லாமே எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட் வருதில்ல, மே 2ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி தான் தெரியும் இந்த சலுகைகளை நம்மளுக்கு கிடைக்குது இல்லையன்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு எலெக்ஷன் வாக்குறுதி மட்டும்தான். ஸோ எலெக்ஷனில் அதிமுக வின் பண்ணால் மட்டும்தான் இந்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ அதனால் மக்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்களா இல்லை திமுக ஓட்டு போடுவாங்களான்றது மக்களுடைய பிரச்சனை. ஸோ மக்கள் என்ன தீர்வு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த சலுகைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வரும் எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இருக்குமா இல்லை உண்மையாலுமே கொடுப்பாங்களான்றதை உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.